இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சூப்பராக ரியாலிட்டி ஷோவை தொகுத்து வழங்கலாம், மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு களம் இறங்குறாங்க. அந்த விதத்தில் வந்துட்டு ரீசெண்டாக நிறைய நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகராகவும் அண்ட் ஃபேவரட்டான நடிகராகவும் இருக்கிறவர் தான் நடிகர் அர்ஜுன் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா, இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்னு பன்முக திறமை கொண்டவர் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லியாகணும். முக்கியமாக தாய் நாட்டின் மீது அதிக பற்று கொண்டவர் அப்படிங்கிறதையும் சொல்லியாகணும். ஜெய்ஹிந்த், முதல்வன் உட்பட பல படங்களில் நாட்டுப்பற்று அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வும் நிறைய வந்துட்டு பேசியிருப்பார். நேத்தி தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த நாள். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ, வில்லன்னு பல படங்களில் பல பரிமாணங்களில் அர்ஜுன் அவர்களை நம்ம பார்த்துருக்கோம். கூடிய சீக்கிரமே அர்ஜுன் அவர்கள் தொகுத்து வழங்குறதையும் நம்ம பார்க்க இருக்கோம். ஆமாங்க, ஜி தமிழ் தொலைக்காட்சி மிக பிரம்மாண்டமா ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சி தான் சர்வைவர். இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா 18 பிரபலங்கள் ஒரு தீவுல வந்துட்டு தங்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடம், இதையெல்லாம் தங்களை தாங்களே வந்து தயார் செய்து கொடுக்கப்படும் டாஸ்க்களையும் செஞ்சுட்டு இறுதி வர யார் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பல மொழிகள்ல மிகவும் சவாலான நிகழ்ச்சியா ஒளிபரப்பாயிட்டு வர இந்த சர்வைவர் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ஜி தமிழ்ல ஒளிபரப்ப இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை தான் நடிகர் அர்ஜுன் அவர்கள் தொகுத்து வழங்க இருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரோமோ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளியாக இருந்துச்சு. அது மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டிருந்தது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அந்த ப்ரோமோ வீடியோவில் நடிகர் அர்ஜுன் அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உழைச்சாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த டைலாக் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பாக 58 வயசாகிற நடிகர் அர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 40 வருட திரையுலக அனுபவம் கொண்டவர். அப்படி இருந்துமே உழைச்சாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்துட்டு வருது. பலரையுமே பாராட்ட வச்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியா